ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற பைக்கையும் ஆட்டோவையும் வச்சு வித்தியாசம் வித்தியாசமான டெஸ்ட் போட்டு எது பெஸ்ட்டு எது வாஸ்ட்டு அப்படின்னு இந்த வீடியோவில் தான் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டுருங்க. கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு சொந்தம்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம எல்லா டெஸ்ட்டையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எப்பவும் ஸ்பீட் டெஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிப்போம். அந்த வகையில் நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டை பார்த்துடலாம். ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா, பைக்கை நிறுத்தியாச்சு. நிறுத்திட்டு பார்த்திங்கன்னா, டைமரையும் போட்டுட்டு வண்டியை கிளம்புனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பணும் போது பார்த்திங்கன்னா, வண்டி அசால்ட்டாக 100 போயிடுச்சு. 100 கரெக்டாக 108.6 செகண்டில் போகுது. இதோட மேக்ஸ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 108.6 செகண்டில் இதோட மேக்ஸ் ஸ்பீடை வந்து இது பிடிக்குது. இப்போ ஆட்டோ எப்படி போகுது அதை பற்றி பார்க்கலாம். ஆட்டோ வந்து எவ்வளவு போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் வேறு ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஆட்டோ பார்த்திங்கன்னா 80 போகும். அதுவும் பார்த்திங்கன்னா 2-3 செகண்டுக்குள்ளாலேயே 80 ஹை ஸ்பீட், 80 km/s போகுது. இந்த ஸ்பீடு வந்து பிக்கப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, பட் ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஷீல்டு மாதிரி ஆட்டோ வச்சுருந்தா கூட இன்னும் நல்லாயிருக்கும். சரி, நம்ம ரேம் டெஸ்ட்டை பார்த்துடலாம். ரேம் டெஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அந்த இதில் ஏறி இறங்குறது. அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரெண்டும் பாஸ் ஆகுமா, ரெண்டும் தோற்று விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே தோற்று தான் போகும். எனத்துக்கு தான் இந்த வண்டிங்களை வச்சுருக்கானுங்களே தெரியலை. இதுவும் பார்த்திங்கன்னா குப்பரை படுத்துருச்சு. இப்போ பைக்கையும் நம்ம ஓட்டி பார்க்கலாம், என்னத்தை ஆக போகுது. சரி ஓகே, பைக்கையும் ஓட்டுவோம், ஓட்டி கொண்டே இருக்கிறோம். இவன் பைக்கை பார்த்திங்கன்னா எப்படி போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுவும் அப்படியே தான் கூப்பராக போய் விழுந்துருச்சு. ஸோ பைக்கும் இதில் ஃபெயிலு, ஆட்டோவும் இதில் ஃபெயிலு, ரெண்டுமே இதில் ஃபெயில் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம எதை வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஸ் ஆக்சிடென்ட்டு. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கிராஸ் ஆக்சிடென்ட் சை ஆக்சிடென்ட் டெஸ்ட். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் டெஸ்ட்டுக்காகவே இந்த வீடியோவை பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஆக்சிடென்ட் டெஸ்ட்டை பார்த்துலாம். மொத்தம் 4 ரவுண்ட் இருக்குது, 4 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் 1 பார்த்துடலாம். ரவுண்ட் 1 பார்த்திங்கன்னா, நம்ம பைக்கை ஓட்டுறோம். இப்போ நம்ம பைக்கை ஓட்டுவோம், ஓட்டி கொண்டு இருக்கிறோம். போட்டு போயிடு போ இடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இடித்த உடனே பார்த்தீங்கன்னா பைக்கு லைட்டாக உள்ளே போயிடுச்சு, ஆட்டோ பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம ரவுண்டு 2 பார்த்துடலாம். ரவுண்டு 2 எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பைக்கை வளைச்சி நிறுத்தியாச்சு. நிறுத்தினதுக்கப்புறம் இப்போ ஆட்டோவும் வருது, பைக்கும் போகுது. ரெண்டு இடிக்கும்போது என்ன ஆகும்? மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை. கிஸ்க்கும் பைக்கு பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளாடி போயிடுச்சு. ஆட்டோ பார்த்திங்கன்னா மேலே விட்டு போயிடுச்சு. இருந்தாலும் இவனுக்கு எதுவுமே ஆகலை. நீங்கள் ஆவலுன்னு எதிர்பார்த்து இருக்கும் அந்த இன்ட்ரோவில் பார்த்தது எதில் வரும் அப்படின்னா ரவுண்டு 3. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரணக்கிழமை நடந்துச்சு. என்னாச்சு அப்படின்னா, பைக்கும் மாட்டிடுச்சு, ஆட்டோவும் மாட்டிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆடம் கேரக்டர். ஸோ இந்த லம்போகினியை வச்சு ரெண்டும் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா, இவன் பார்த்திங்கன்னா இறங்கிட்டு மறுபடியும் உள்ளே வந்தனா, அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு போயிட்டான். ஐயோ யோ அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் அங்கே இருந்ததுக்கப்புறமா கூட அந்த வண்டி எடுக்க முடியல. அதனால் வேறு ஏதாவது வண்டி இருக்கா அப்படின்னு பார்க்க வந்தோம். ஏன்னா அந்த இதை எடுக்கிறதுக்காக வேறு ஏதாவது வண்டி இருக்கான்னு பார்க்க வந்தா, இங்கே எந்த வண்டியுமே காணும், எங்கடா போச்சு அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே ரோட்டில் எங்கேயாவது போய் பார்த்துருக்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியெல்லாம் காண போகிறதுக்கு காரணமே அந்த ஆடம் தான். இங்கே பார்த்தா லாம்போகினி காரை கொண்டு சொல்லி வச்சுருக்கான். மிச்ச காரெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. லாம்போகினி காரை எடுக்கணும்னா கூட வேறு கார் வேணும். இப்போ வேறு எந்த காருமே கிடைக்கல. அதுக்கப்புறம் லாம்போகினிலே 1.5 மணி நேரம் உட்காந்து அப்படியே பேக் வந்து எப்படியோ அதில் இருந்து வெளியில் வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறமா இதை வச்சுட்டு அப்படியே ஆட்டோவில் போய் ஒரு டிஸ்கும் ஒரு முட்டி, உடனே ஆட்டோ வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பேக் போயிட்டு மறுபடியும் பைக்கில் ஒரு டிஸ்கும், உடனே பைக்கும் வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம ரவுண்டு 3 பார்க்கலாம். இவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் தான் நம்ம ரவுண்டு 3 எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ரவுண்டு 3 இப்போ பார்ப்போம். ரவுண்டு 3 பார்த்திங்கன்னா, நம்ம ஆட்டோ ஓட்டுறோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா பைக்கு வந்துட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் வச்சு ஒரு இடி தான். இடித்த இடியில் பார்த்திங்கன்னா ஆட்டோ தெரிச்சிருச்சு. ஆட்டோ பார்த்திங்கன்னா மேலே போய் அந்த இதில் கூரையிலே தட்டிடுச்சு. அப்படி ஸ்வயங்கன்னு போயிட்டு மேலே தட்டிட்டு அப்படியே கீழே வந்து மெதுவாக விழுந்துருச்சு. ஸோ சேட். இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்லேயும் வித்தியாசமாக நடந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் ரவுண்டு 4 பார்த்திங்கன்னா, நாங்கள் கரெக்டாக இடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், பட் எதுவுமே அங்கே நடக்கலை. நார்மலாகவே ஒரு டிஷ்ஷும் அவ்வளோதான், பெருசாக எதுவும் நடக்கலை. ஆனால் இதுலேயும் கரெக்டாக சென்டரில் தான் அடித்தோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா பைக் அந்த சைடு போயிடுச்சு, ஆட்டோ இந்த சைடு போயிடுச்சு. இப்போ நம்ம ஹிப் பாயிண்ட்டை பார்த்துலாம். ஹிப் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எதுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பைக்கு பார்த்திங்கன்னா 300, அப்புறமா ஆட்டோவுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லும்படியாக எதுவும் இல்லை. அதுக்கும் பார்த்திங்கன்னா இதே ஹிப் பாயிண்ட் தான், 300. பட் இதுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து சிங்கிள் பிளேயர் தான் இருக்க முடியும். ஆட்டோவில் பார்த்திங்கன்னா 3 பிளேயர் இருக்க முடியும். பைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இது பார்த்திங்கன்னா
கொஞ்சம் ஸ்பாயருக்கும் ஹிப் பாயிண்ட் எல்லாமே ஒரே அளவு தான். எம் ஃபோரை வந்துச்சு 10 புல்லட் அடித்தாலே இது வந்து பத்திக்கும், அவ்வளவு கம்மியான ஒரு ஹிப் பாயிண்ட் தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க காய்ஸ். பாய் பாய் காய்ஸ், இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் காய்ஸ். பாய் பாய்.